வணக்கம், வெல்கம் டு லெட்ஸ் ஆல் நோ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, அமெரிக்கா அதிபர் தேர்தல் செவ்வாய்க்கிழமைகளில் நடத்தப்படுவது ஏன் மற்றும் முன்கூட்டிய வாக்குப்பதிவு முறை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளாவரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக நாடுகள் முழுவதும் அதிகம் பேசப்பட்டு வரும் ஒரு விஷயம் அமெரிக்கா அதிபர் தேர்தல். நவம்பர் 3 அன்று நடைபெற்று முடிந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் ஜனநாயக கட்சி சார்பில் முன்னாள் துணை அதிபர் ஜோ பைடனும் போட்டியிட்டார்கள். ஜனநாயக கட்சி சார்பில் நின்ற ஜோ பைடன் 270-290 இடங்கள் பிடித்து வெற்றி பெற்றார். இந்நேரத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தல் செவ்வாய்க்கிழமைகளில் நடத்தப்படுவது ஏன் மற்றும் முன்கூட்டிய வாக்குப்பதிவு முறை பற்றி இப்பொழுது விரிவாக பார்ப்போம். எப்போதும் தேர்தல் செவ்வாய்க்கிழமை தான். ஏன்? 1845 முன்னர் வரை அமெரிக்க அதிபர் தேர்தல்கள் ஏதோ ஒரு நாளில் தான் நடத்தப்பட்டு வந்தன. ஆனால் 1845 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி அதற்கு பிறகான அமெரிக்க அதிபர் தேர்தல்கள் அனைத்தும் நவம்பர் மாதத்தின் முதல் திங்கக்கிழமைக்கு பிறகு வரும் செவ்வாய்க்கிழமையில் தான் நடத்தப்பட்டு வருகின்றன. அதென்ன முதல் திங்கக்கிழமைக்கு பிறகு வரும் செவ்வாய்க்கிழமை? முதல் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாமே. அங்குதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒருவேளை நவம்பர் மாதத்தின் முதல் நாளை செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் அன்று தேர்தல் நடக்காது. நவம்பர் 1 கிறிஸ்தவர்கள் சகல பரிசுத்தவான்கள் தினம் ஆக அனுசரிக்கும் காரணத்தினால் அன்றைய தினத்தில் தேர்தல் நடக்காது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட சமயத்தில் அமெரிக்காவில் பலரும் விவசாயிகள் தான். நவம்பர் மாதம் தான் அறுவடை முடிந்து விவசாயிகளுக்கு சற்று ஓய்வு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் அதிக வெயிலும் இல்லாமல் அதிக குளிரும் இல்லாமல் இருப்பது நவம்பர் மாதத்தில் தான் என்பதால் அதிபர் தேர்தலை நவம்பர் மாதத்தில் நடத்தலாம் என்கிற முடிவு எடுக்கப்பட்டது. சரி, ஏன் செவ்வாய்க்கிழமை என்கிற கதைக்கு இப்போது வருவோம். அமெரிக்கர்கள் பலரும் கிறிஸ்தவர்கள் தான். அவர்கள் வழக்கப்படி சனி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுக்கும் வழிபடுவதற்கும் செலவழிப்பார்கள். அதன் காரணமாக அந்த 2 தவிர்க்கப்பட்டன. புதன்கிழமைகளில் அமெரிக்காவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் சந்தைகள் நடைபெற்று வந்த காரணத்தினால் அந்த கிழமையும் தவிர்க்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பிரதான நகரங்களில் மட்டுமே வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதனால் கிராமங்களில் வசிப்பவர்கள் வாக்களிப்பதற்கும் பல மைல் தூரம் பயணம் செய்து வர வேண்டியிருக்கும். அமெரிக்காவில் அந்த சமயத்தில் போக்குவரத்து வசதிகளும் அவ்வளவாக இல்லை என்பதால் பயணம் செய்து வந்து வாக்களித்துவிட்டு திரும்பி செல்லவே 1 ஆகும். எனவே வழிபாடு காரணமாக ஞாயிற்றுக்கிழமையிலும் சந்தை காரணமாக புதன்கிழமையிலும் பயணம் செய்ய முடியாது என்பதால் திங்கள் வியாழன் ஆகிய 2 தவிர்க்கப்பட்டன. பயணம் செய்வதற்கு திங்கக்கிழமை தான் ஏதுவாக இருக்கும் என்பதால் செவ்வாய்க்கிழமை வாக்குப்பதிவு நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த பாரம்பரிய முறை தற்போது வரை கைவிடாமல் பின்பற்றி வருகிறது அமெரிக்கா. அதேபோல் அதிபர் பதவியேற்புக்கான தேதியும் தீர்மானத்தில் இருக்கிறது. தேர்தல் நடைபெற்ற நாளின் இரவிலோ அல்லது அடுக்கடுத்த நாளிலோ அதிபர் யார் என்று தெரிந்துவிடும். இருந்தும் ஜனவரி 20 தான் அவர் அதிபருக்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வெள்ளை மாளிகைக்குள் நுழைய முடியும். அமெரிக்காவில் தேர்தல் அன்று பொது விடுமுறை கிடையாது. இதன் காரணமாகத்தான் அதிகம் பேர் வாக்களிக்க வருவதில்லை என்கிற கருத்தும் சொல்லப்படுகிறது. நவம்பர் 11 முதிய தினமாக கொண்டாடுகிறது அமெரிக்கா. அன்று அங்கு பொது விடுமுறை. அந்த தேதியில் தேர்தல் நடத்தப்பட்டால் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும் என்கிறார்கள் அந்நாட்டு இளைஞர்கள். ஆனால் முன்கூட்டிய வாக்களிக்கும் முறை பின்பற்றப்படுவதால் தேர்தல் தேதியில் மாற்றம் வேண்டாம் என்கிற கருத்தும் சொல்லப்படுகிறது. முன்கூட்டிய வாக்குப்பதிவு. அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளில் தேர்தல் தேதிக்கு முன்பாகவே வாக்களிக்கும் வசதி வழங்கப்படுகிறது. தேர்தல் அன்று வாக்களிக்க வர முடியாதவர்களுக்காக இந்த முறை கொண்டு வரப்பட்டது. வாக்குச்சாவடிகளிலோ தபால் மூலமாக இந்த முறை பயன்படுத்தி தேர்தல் நாளுக்கு முன்பே வாக்களிக்கலாம். இந்த ஆண்டுக்கான அதிபர் தேர்தலில் முன்கூட்டிய வாக்களிக்கும் முறையை பயன்படுத்தி 9 அதிகமானோர் இதுவரை வாக்களித்திருக்கிறார்கள். எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை முன்கூட்டிய வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. காரணம், கொரோனா அச்சம். வாக்குப்பதிவு தினத்தன்று அதிக கூட்டம் சேரும் என்பதால் முன்கூட்டிய வாக்களிக்கும் முறையை அமெரிக்கர்கள் அதிகம் பயன்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த 2016 முன்கூட்டிய வாக்குப்பதிவு செய்யும் முறையை பயன்படுத்தி 36% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு 43% அதிகமானோர் இந்த முறையை பயன்படுத்தி வாக்களித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக டெக்சஸ், புளோரிடா உள்ளிட்ட பெரும் மாநிலங்களில் வசிக்கும் மக்கள் முன்கூட்டியே தங்கள் வாக்குகளை பதிவு செய்வதில் ஆர்வம் காட்டியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் தேர்தல் செவ்வாய்க்கிழமைகளில் நடத்தப்படுவது ஏன் மற்றும் முன்கூட்டிய வாக்குப்பதிவு முறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க காலிங் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.